அதாவது ஒரு நபர் அந்த நபர் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு முன்னேறும்போது சொந்த பந்தங்கள்லாம் அவர் கிண்டல் கேலி கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆயில் கடையில் வேலை பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மளிகை கடையில் வேலை பார்க்குறார் அதுக்கப்புறம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டோர்ஸ் மாதிரி அதில் வேலை பார்க்குறார் அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தவர் எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுறாங்க நீ என்ன அப்படியா நீ என்ன இப்படியா குடும்பத்தில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் மனைவி மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சப்போர்ட்டிவாகவே இருக்காங்க இருக்கட்டுங்க யார் என்ன சொன்னால் என்ன நீங்கள் தான் எனக்கு முக்கியம் வாங்க பார்ப்போம் நம்ம குழந்தைகளோட நன்னாக இருப்போம் நன்னா இருப்போம்னு சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா இருந்தே சின்ன சின்ன ஒர்க் எடுத்து பார்க்குறது அந்த பஞ்சு மில்லுக்கு வந்து அந்த இதெல்லாம் எடுத்து அந்த உபரியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பஞ்செல்லாம் எடுத்து இந்த மாதிரி இருந்தே சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம் எடுத்து அவங்க பார்க்குறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறாரு ஒரு சமயம் திடீர்னு அவருக்கு ஒரு தோணுன்னு தோணுது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏ நம்ம வந்து ஒரு சின்ன கடை மாதிரி ஒன்று வைக்கலாமா மளிகை கடை அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு டீ கடை மாதிரி நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது எங்கே காசு கிடையாது சுத்தமாக நமக்கு இருக்கிறதா வேலை மளிகை கடை இது ரெண்டையும் சேர்ந்தால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் எப்போ நம்ம குடும்பத்தை நடத்த போகிறோம் எப்படி நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் தடுமாறி யோசிக்கிறாங்க சரி சுவாமிகிட்ட போய் பூ கேட்குறாங்க ஓகே அப்படின்னு விழுந்துடுது விழுந்த உடனே என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சின்னதாக ஒரு மளிகை கடை ரொம்ப சின்னதான ஒரு மளிகை கடை பக்கத்துலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டீ ஸ்டால் மாதிரி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து பஜ்ஜி அதே மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் போடுவாங்க இவங்க வந்து கடையில் நின்று முழுசாக பார்த்துப்பார் காலையில் மூணு மணிக்கு போய் மார்க்கெட்டுக்கு போகணும் போய் ஆரம்பித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையிலேயே உட்காந்து தூங்குவார் அப்படியே கடையில் உட்காந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடையை பார்த்துட்டு நைட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க இது ரெண்டு பேருக்கும் ஒரு டியூட்டியாக போச்சு குழந்தைகள் அங்கேயே ட்ரெஸ் மாற்றுறது அங்கேயே இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது இப்படி எல்லா விஷயங்களும் அவங்க அங்கேயே பார்த்துக்கக்கூடியதாக மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க மளிகை கடையை பெருசு பண்ணுறாங்க டீ ஸ்டாலை பெருசு பண்ணுறாங்க மளிகை கடையை பெருசு பண்ணுறாங்க டீ ஸ்டாலை பெருசு பண்ணுறாங்க நல்ல பெருசு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல ஒரு பெரிய கடையாக போடுறாங்க இன்னொரு இடத்துல பெரிய கடையாக போடும்போது அவங்களுக்கு கூட அவங்க சகோதர ஒருத்தர் கூப்பிட்டு உதவிக்காக வச்சுன்னு இருக்காங்க ஊர்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு உதவியாக வச்சுன்னு இருக்காங்க இங்கே இருக்கிற சொந்தக்காரங்களா பெருசாக உதவிகள் கிடையாது ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உதவிகளுக்கு வராங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் டெவலப் பண்ணுறாரு இன்னும் டெவலப் பண்ணுறாரு இன்னும் டெவலப் பண்ணுறார் ஒரு பெரிய பில்டிங்காக அந்த பில்டிங் அதாவது அவர் இருக்கிற கடையவே ஒரு அந்த பில்டிங் வந்து அப்படியே வாங்குறாரு அப்புறம் இன்னொரு பில்டிங் வாங்குறாரு அதுக்கப்புறம் கடவுளுடைய அனுகிரகமோ என்னமோ தெரில அந்த ஏரியா வந்து ஒரு ஒரு பெரிய பிரபல்யமான ஏரியாவாக மாறுது நல்ல வந்து அரசாங்கம் வந்து ரோடு போடுறாங்க பெருசு பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக மாறுது ஒரு பெரிய என்ன சொல்கிறது இன்றைக்கி ஒரு கடை மட்டும் இல்லாத இடத்திற்கு ஒரு பெரிய முதலாளியாக இருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஒரு பத்து கம்ப பத்து கம்பெனிக்கு வந்து வாடகைக்கு விட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிக்கிறார் கடைக்கு வரவங்க போகிற ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதில் நிறையா பணம் சேருது அதில் பணம் சேர்ந்து இன்னும் சம்பாதிக்கிறார் இப்படி பெரிய அளவுக்கு சம்பாதிச்சோடனே இன்றைக்கி அவங்க ஒரு ஃபேமிலியில் நிற்கும் பொழுது அவங்க ஃபேமிலியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்தால் தான் திருமணமே நடக்கும் என்றைக்கு எல்லோரும் கிண்டல் பண்ணவங்க இன்றைக்கி பணம் வசதி நல்லா சௌக்கியமாக வரும் பொழுது அவர்கள் கிண்டல் பண்ணுறாங்க இது தப்பே கிடையாது நீ வந்து ஒன்றை சாதிச்சு காமி உன்னுடைய திறமையை வெளியில் காமிச்சா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு பாராட்டுதலை கொடுப்பார்கள் நீ சுற்றிலும் உன்னோட திறமையை காமிக்கலை அப்படின்னு சொன்னால் அப்படின்னு பத்தோட பதினொன்னா எடுத்துப்பாங்க திறமை இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகணும் இது நடந்த உண்மை நான் அவர்களை நேரிலேயே பார்த்துருக்கேன் ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் சரி அப்படியே இருந்து போ அப்படிங்கிற எண்ணம் மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதீங்க முயற்சி முயற்சி நிச்சயமாக திருவினையாக்கும் சில மன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அந்த கஷ்டங்கள்லேயும் யாராவது ஒருத்தர் நல்லது சொல்லும்போது கிட்ட உட்காந்து பேசுங்கள் அடுத்த நாள் அடுத்த நிலைக்கு நீங்கள் மாறிக்கோங்க உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரும் இன்றைய உண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஸ்டோரி நம்ம பார்த்தோம்